கட்டார் தம் நிபந்தனைகளுக்கு இணங்காவிட்டால் உறவுகள் மேலும் விரிசலடையும் என்கிறது எகிப்து. இஸ்வான்களின் காப்பகமாகவும் பிரச்சார தளமாகவும் இயங்கி வரும் கட்டார் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு உருவாக்கியிருக்கும் அச்சுறுத்தலை நீக்குவதற்கான நிபந்தனைகளுக்கு இணங்காவிட்டால் அந்நாட்டு இராஜதந்திர உறவுகளை வைத்து கொள்ளப்போவதில்லை என அறிவித்துள்ளது எகிப்து. தொடர்ந்தும் சமரச முயற்சிகளில் ஈடுபட்டு வரும் குவைத் அமீரை நேற்றைய தினம் அங்கு சென்று சந்தித்து கலந்துரையாடியுள்ள எகிப்து வெளியுறவுத்துறை அமைச்சர் சமி சுக்ரி இதனை தெளிவுபடுத்தியுள்ளதுடன் ஏனைய நாடுகளின் கவலை குறித்து கட்டார் சிந்திக்க தயாரில்லை எனவும், அவ்வாறான நிலையில் அந்நாட்டுடன் உறவாடுவதில் இணக்கப்பாடில்லை எனவும் தெரிவித்துள்ளது. எகிப்து, சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட பல நாடுகள் கட்டாருடனான இராஜதந்திர உறவுகளை முறித்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாங்கள் இன்று பார்த்த விடயம், கட்டார் தம் நிபந்தனைகளுக்கு இணங்காவிட்டால் உறவுகள் மேலும் விரிசலடையும் என்று எச்சரிக்கிறது எகிப்து. எமது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.